ஸோ இந்த ரெண்டு மணி நேரம் வந்து உங்களுடைய பயணத்துல முன்னைக்கு எனக்கு இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியை விட இப்போ என்னுடைய புரிதல் எப்படி இருக்கு, ஸோ என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்கு, என்னுடைய எக்ஸாம் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி உங்களோட புரிதலை வந்து எதை வேணா பேசலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான பேசுறதுக்கான வாய்ப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வாழ்க வளமுடன். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். உசாமா வாழ்க வளமுடன். உங்களுடைய பேர் அறிமுகப்படுத்திக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு மத்தவங்களுக்கு வந்து தெரியறதுக்காக. என் பேர் உஷா. நான் வந்து YCB லெவல் 3 ஐயா மூலமா தான் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன் போன ஏப்ரல்ல. அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம் யோகாவை ரொம்ப விரும்பி படிக்க வந்தேன். யோகாவை படிப்பா முதல்ல வரும்போது வெறும் படிப்பா தான் பார்த்தேன். பட் சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து யோகாவை சில பல காலமா இப்போ வந்து யோகாவை என்னோட வாழ்வியல் முறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து இந்த லேர்னிங்கை வந்து நான் சார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது ரொம்ப பெரிய வாய்ப்பா பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு படிப்பா தான் ஆரம்பிச்சோம். இந்த நெட் எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல YCB இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது வெறும் படிப்பா தான் பார்க்க ஆரம்பிச்சோம். பட் அது உள்ள போக 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 நிறைய விஷயங்களை, நம்ம வாழ்வியல் தத்துவங்களை, நம்ம யாரு என்ன அப்படின்றது நிறைய வேற எந்த சப்ஜெக்ட்லயும், சார் சொன்ன மாதிரி வேற எந்த சப்ஜெக்ட்லயும் நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷயத்த இதுல வந்து பார்க்க முடியுது. அண்ட் நம்ம இதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறையவே தோணுது. இன்னொன்னு நெட் எக்ஸாம் அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணும், அது ஒரு எக்ஸாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. பட் நான் வந்து அது எக்ஸாமா பார்க்கல. இது அகெயின் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி நம்மளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மள வந்து நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு. யோகால அது பெரிய கடல் மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்களா தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட், நாளைக்கு அது ஒரு பெரிய மரமா விருட்சமா மாறணும். இப்போ சாரால எவ்வளோ பேருக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோம். அதே மாதிரி நம்மளால நமக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்க்கு அது மத்தவங்களுக்கு எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட தாழ்வான ஒரு சின்ன ஒரு ஆசை தான், என்னோட வேண்டுகோள் தான் அது. ஸோ டீச்சர் ஆகணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்த ஒரு எண்ணம். எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும் அப்படின்றது. அது சார் மூலமா இன்னும் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. ஸோ சார் பிளஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல சக்சஸ் அப்படின்றது நான் பாக்குறது என்னோட நாலேஜ் பெருகணும். இதால நிறைய பேருக்கு இன்னும் நாலேஜ் வந்து நிறைய போகணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம். ஸோ உங்க பிளெஸிங்ஸ், மத்தவங்களோட எல்லாரோட வெல் விஷிங், எல்லாரோட அத எடுத்துக்கிறோம் சார். காட் பிளஸ் யூ, குரு பிளஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆம் ஐ ஆடிபிள்? எஸ் 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 ஐயா. சார் ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு சின்ன இது, நீங்க யோக சூத்ரா கிளாஸஸ் சொன்னீங்க இல்லையா, டெய்லியும் 8 to 9 பண்றேன். அதெல்லாம் சரி, பிகினிங்ல இருந்து வரணும் அப்படி எல்லாம் கிடையாது. அதனாலதான் கேட்டுக்கிட்டேன். ஒருவேளை பாதி கிளாஸ்ல இருந்தா நம்ம நடுவுல வந்து ஒண்ணு புரியலன்னா என்ன பண்றதுங்கிறதுனாலதான் கேட்டேன். நீங்க எப்ப ஆரம்பிச்சாலும் புதுசா இருந்து படிக்கும் போது அப்படிதான் இருக்கும். இங்க படிச்சாலும் ஒரே மாதிரிதான் இருக்காது. ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனா தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது தெளிவாக ஆரம்பிக்கும். சரி சார். அண்ட் இது வந்து டு கிவ் அ ஃபீட்பேக் அபவுட் தி டுடேஸ் கிளாஸ். ஆக்சுவலா நான் வந்து யூஜிசி நெட் ரிலேட்டடா நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கம் அக்ராஸ் வித் வேதாக்னி அண்ட் தென் என்கொயரி பண்ணிட்டு ரெஜிஸ்டர்ட். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. நிறைய பண்ணணும், நிறைய எஃபர்ட் போடணும். ஏன்னா எங்க போய் எதுல போய் தேடணும், எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ யூ மேட் இட் வெரி கிளியர். ஸோ ஐ திங்க் த என்ன பண்ணணுங்கிறது மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து அதுதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா இருந்தா நம்ம ப்ராப்பரா ஓரளவு 50% ஆஃப் தி. ஸோ எப்படி படிக்கணுங்கிறதுக்கு நீங்க எடுத்துட்டு போறதே இருந்தது.
ஈவன் ஐ வாஸ் ஒரிட் அபவுட் கொஞ்சம் இந்த டூ பேப்பர்ல கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஏன்னா நம்ம கிளாஸ் தர போறோம் அதனால எப்படியும் அதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஸோ ஒன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ யூ புட் இட் இன் அ வெரி சிஸ்டமேட்டிக் வே தட் என்ன சொல்றது இந்த பர்சன்டேஜ் இருக்கும் பண்ணி நல்லா ஸோ தட் வாஸ் குட் ஏன்னா எனக்கு வந்து யூஜிசி நெட் இஸ் கம்ப்ளீட்லி நியூ ஈவன் வேற ஒரு செக்டர்ல இருந்துட்டு நான் புதுசா வரேன் ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எனக்கு வந்து வெரி வெரி நியூ டு மீ ஸோ வெரி குட் வெரி குட் செஷன் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஐயா வாழ்க வளமுடன் நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் சார் வாழ்க வளமுடன் ஜெய் ஸ்ரீ அம்மா பிரசன்ட்ல வைசிபி படிச்சிட்டு இருக்க ஒன்னும் முடிக்கல பொங்கலோட அண்ணாலும் புடிச்சுவேன் நினைக்கிறேன் இந்த ஆக்சுவலி நான் நெட் எக்ஸாம் வந்து 2008 நான் பண்ணேன் நம்ம பர்சனல் ரீசன்னால திரும்ப அதை கண்டினியூ பண்ண முடியல அது இல்லாம அந்த போர்ஷன் ரொம்ப டஃபா இருக்கு அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியல மேரேஜ் அதனால பண்ண முடியல அதோட நான் திரும்பவும் எடுத்தேன் லாஸ்ட் இயர் கூட திரும்ப எக்ஸாம் போய் எழுதுனேன் அதுல வர சூத்ராஸ் அதுல வர சான்ஸ்கிரிட்ஸோட அதோட மீனிங்ஸ் எனக்கு மீன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அது சரி அதே மெமரி பண்ணி நம்ம இங்கிலீஷ் வேர்டோட கம்பேர் பண்ணி தமிழோட கம்பேர் பண்ணி படிச்சப்ப இதுவரை எக்ஸாம் டைம்ல போகும்போது ஒரு எந்த வேர்டா இருக்குமோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் அதிகமா இருக்கு ஸோ இதுக்கான கைடு எனக்கு கிடைக்கல ஸோ நான் அதனால இந்த எக்ஸாமும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் வேண்டாம் நிறைய வாட்டி அட்டம் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ட்டு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு மூலியமா உங்களை உங்களோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க நல்லா இருக்குன்னு அங்கே சொன்னாங்க சரி ஃபர்ஸ்ட் நமக்கு பதஞ்சலி யோகா தான் அந்த சூத்ராஸ் தான் நிறைய கேட்டாங்க எக்ஸாம்ல நீங்க சொன்ன பிள்ளைகளே நானும் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ மெனி சூத்ராஸ் தான் ரிட்டன் வந்துட்டே இருந்தது ஸோ சூத்ராஸ்கே மீனிங் நமக்கு ஒன்றும் தெரியல அதுக்கான என்ன எந்த டைப் புக்ஸ் வாங்க கூட எனக்கு தெரியல ஆக்சுவலி ஒன்றுமே தெரியலன்னா ஸோ இது முதல்ல நம்ம சூத்ராஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நானே ஒரு தமிழ் புக்கு வாங்கிட்டேன் வாங்கிட்டு தமிழ்லயே ரீட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி ஆனா அதுலயும் எனக்கு சில வேர்ட்ஸ் வந்து தெரியல அதுக்கும் இங்கிலீஷ் மேலே வாங்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேராக தான் இருந்தேன் ஸோ அந்த டைம்ல தான் பதஞ்சலி சூத்ராஸ் பத்தி எனக்கு கிளாஸஸ் ஆயுஷ் மூலியமா தெரிஞ்சது ஆயுஷ்ல ஃபுல்லா சூத்ராஸ் கொஞ்சம் நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டேன் நான் ஜாயின் பண்ணேன் கேலி அப்போ விட இப்ப எனக்கு ரொம்பவே இம்ப்ரூவா இருக்கு சார் கேலி நான் ஆயுஷ் கொஞ்சம் பண்ணதுலேயே இப்ப எனக்கு தெரியுது யோகால இவ்வளவு இருக்கு நிறைய இருக்குங்கிறது இப்பதான் தெரியுது நான் நினைச்சேன் நம்ம ஸ்கை யோகால பாத்தீங்கன்னா சிம்பிளைஸ் பண்ணிட்டாங்க சார் வேதாத்ரி மகரிஷி இவ்வளவு ஈஸியா பண்ணிட்டாரு யோகா இஸ் வெரி ஈஸி கை கால நீட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ணா போதும் ஜஸ்ட் நமக்கு இப்படி வாழ்க்கை தத்துவங்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன் பட் ஆயுஷ் அந்த நிறைய பிரம்மாரி நிறைய இருக்கு இல்லைங்களா பிரம்மகுமாரி நிறைய நிறைய யோகா புதுசு புதுசா இருக்கு ஸோ இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் இப்பதான் ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயிர் நிலையை எனக்கு வந்து வராங்க உண்மையில் ஸோ அதுக்கான டைம் எடுத்துட்டு இப்பதான் வர முடியுது கண்டிப்பா இந்த வாட்டி யோகா நெட்ல கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் நினைக்கிறேன் நிறைய நாலேஜ் கிடைக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன் இது வந்து உண்மையில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் வந்தேன் ஆனா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு நான் கூட சில ஆதர்ஸ் நேம்ஸ் தான் தெரியும் எனக்கு யோகிஸ் பத்தி நேம்ஸ் எல்லாம் நீங்க தான் சார் நிறைய யோகிஸ் இருக்காங்கிறதையும் கொஞ்சம் சொல்றீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க ரியலி அதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லுவேன் தேங்க்யூ சார் நாங்க கோவப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒரு யோகாசனம் பண்றோம்ல வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்
மகரிஷி உண்மைதான், மகரிஷி வந்து எல்லாமே எளிமைப்படுத்தினாரு. ஆக்சுவலா மகரிஷி வந்து தெளிவுபடுத்த எல்லா யோக தத்துவங்களும் ஏற்கனவே யோகால இருக்கு. ஆனா அவர் எந்த யோக தத்துவம் இப்ப யூஜிசி நெட்லாம் குவாலிஃபை பண்ணல, படிக்கல. ஆனா அவர் குறிப்பிடுறாரு, இப்படி எழுதுறாரு, வேதத்தை யான் கண்டதில்லை ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என கண்டேன். எப்படி எழுதுறாரு பாருங்க, அவர் சொல்றது என்னன்னா, வேதத்தில நான் படிக்கல ஆனா வேதத்தினுடைய கருத்து என்ன இருக்குமோ அதுதான் நான் அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன். சோ தன்னைத்தான் அறிந்து கொள்வதுதான் அந்த வேதம் அப்படிங்கிறது. அப்போ அது வந்து தெரிஞ்சதுனால அவர் வந்து எல்லாரும் புரிஞ்சக்கூடிய வகையில அதை தமிழ்ல எளிமைப்படுத்திட்டாரு. யோகா பத்தி யாருமே தெரியாதவங்க கூட யோகா பத்தி பேசிடலாம். அதே போல வேதாத்திரியம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு யூஜிசி நெட்டு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எந்த கான்செப்ட் எடுத்து படித்தாலும், சாங்கிய பிலாசபி படித்தாலும், ஒரே ஒரு பிரம்மணியான பாடல் தெரிஞ்சிருந்தா போதும். எவால்வேஷன், இவங்க சொல்ற மெட்டாபிசிக்ஸை வந்து ஒரே வார்த்தை ஒரு பாடல் அடிக்கிறலாம், 8 வரியில் அடிக்கிறவர், அந்த வரிசை தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். அவ்வளோ அற்புதமான பாடல், ஞான களஞ்சிய பாடல்கள் உண்டு மகரிஷிகிட்ட. அதனால அது எளிமையா இருக்கு. பட் அதுல இருக்கும் போது நமக்கு அதுல இருந்து வெளியே வரும்போது இது வேறு மொழியில பாக்குறதுன்னு நமக்கு இது பெருசா தெரியும். அவரு எல்லாமே அவர் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலையும், ஒவ்வொரு உபனிஷத்தும், ஒவ்வொரு தைத்திரிய உபனிஷத்துல இருந்து எல்லாமே அதுல அடங்கியிருக்கும். இதெல்லாம் படிக்கும் போதுதான் அது உள்ளார அதை அடங்கி இருக்குன்னு பொருத்த முடியுதுலன்னு பொருந்து தெரியும். வாழ்த்துக்கலாமா, வாழ்க வளமுடன். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். குட். இப்போ நாங்கள் வந்து இப்போ யூடியூப் சேனல்ல உங்கள் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். இப்போ பதஞ்சலி அவங்க சொல்ல அந்த ஒரு கலோக்கல் லாங்குவேஜில் இருக்கும்போது எங்களுக்கும் இந்த காலகட்டத்துக்கு புரியுற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை பார்த்து அந்த கிளாஸுக்கு வந்தோம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்லாம் கொஞ்சம் பேரியராகவே இருந்துச்சு, என்னடா ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்குது. இப்போ செகண்ட் பேப்பரும் கூட ஏதாச்சும் யோகா தெரியும், கொஞ்சம் சின்னதாக தெரியும். அப்போ அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் ஆச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்ததுங்க. இப்போ இந்த கிளாஸ் பார்க்கும்போது ரொம்ப ஓகே சரி நான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க செகண்ட் பேப்பரை பொறுத்தளவு இப்போ எல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டெல்லாம் இருக்கும்போது என்னடா சான்ஸ்கிரிட் வேர்டெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நீங்க வந்து சான்ஸ்கிரிட்ல பெரிய விஷயமெல்லாம் இல்லை, நம்ம ஒரு இங்கிலீஷை வச்சு நம்ம சான்ஸ்கிரிட் வேர்டையும் நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். எனக்கு கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். அவ்வளவுதான், அதெல்லாம் ஈஸி தான், அதெல்லாமே எடுத்துட்டு போயிடலாம். ஒன்னே ஒன்றுதான், நீங்க வந்து சொல்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த யோகால வந்து சில பேர் டீச் பண்ணும் போது இப்படி சொல்றது உண்டு. முதல்ல நீ வந்து குவாலிஃபை ஆயிடு, அதனால வந்து இதை வந்து ரகசியமா வச்சுக்கோ, உன்னோட மெட்டீரியலை யாருக்கும் ஷேர் பண்ணிடாது, உங்ககிட்ட இருக்கிறத யாருக்கும் சொல்லாது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அட்வைஸ் பண்றது உண்டு. ஆனா ஒரு யோகா ஃபீல்ட்ல நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, தயவு செஞ்சு நிறைய பேருக்கு சொல்லுங்க. யூஜிசி நெட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த எக்ஸாம் பண்ண நீங்க ப்ரொஃபஸர் ஆகலாம், யோகா படிச்சிருந்து எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த மாதிரி இருக்கணும், எல்லாருமே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இருந்து கொடுக்கறது அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த ஆத்ம திருப்தி வந்து பிளஸ்ஸிங்கா வந்து உங்களுக்கு உட்காரும். காம்படிஷன்ல எத்தனை பேர் உங்க கூட படிக்க வந்தாலும் நல்லா படிச்சா அது ஆயிரக்கணக்கில் பாஸ் பண்றாங்க உங்களுக்கு காம்படிஷன்ல. அவங்க அதாவது நம்மளை விட ஒருத்தன் பலவீனமா இருக்கிறதுனால நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நம்மளை இருக்கிறவனை விட நாம ஒரு படி பலமா மேல நிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி. ஸோ அதனால வந்து எவ்வளோ பேருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க சொல்றீங்களோ அவ்வளோ பேருக்கும் இங்கதான் வந்து படிக்கணும் இல்லை, நீங்களே கிளாஸ் எடுங்க. இன்னைக்கு கிளாஸ் கவனிச்சிட்டீங்களா? ஓகே, நீங்களே கிளாஸ் எடுங்க. உங்களால எடுக்க முடியல, கான்ஃபிடென்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு தடவை அந்த கிளாஸ் கவனிங்க. அப்படி இல்லையா, அவங்கள வந்து உள்ள ஒரு தடவை அட்டன் பண்ண சொல்லுங்க. ஒரு இந்த டீச்சிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல டூல்ஸ் லேர்னிங்க்கு. ஸோ சொல்லிக் கொடுக்கறது வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துங்க நெட்டை வந்து. இதுல வந்து உங்களுடைய ஷேரிங் எவ்வளவு இருக்கோ அது வந்து பல மடங்கா உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ நீங்க நாலேஜ் கொடுங்க, உங்களுக்கு என்ன தேவையானது அது வந்து சேரும். ஸோ இந்த ஒரு வேண்டுதோளை மட்டும் உங்களோட வச்சுட்டு இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். வாழ்ந்து வளம்.